ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புளி ஊற வச்சுக்க போகிறோம். நான் வந்து ஒரு லெமன் சீஸ் புளியை ஒரு அரை மணி நேரமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஊறட்டும். இப்போ இது ஊற டைமில் நம்ம ரசம் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி வறுத்தெடுத்தோம் அப்படின்னா அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். பாருங்கள், 2 நிமிஷம் மட்டும்தான் வறுத்தேன், அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வறுத்தோம் அப்படின்னா கருத்து போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி விதை. அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம், தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அது இருக்கட்டும். நம்ம வந்து புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதோட தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸை இதுக்குள்ளாடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா 1 கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 கால் ஸ்பூன் அளவுக்கு காயம் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரசம் தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு 2 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ரசம் மிக்ஸை வந்து ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ரசக்கலவையை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு உள்ளோடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா நுரைச்சி வரணும், அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். சுடு சுடு சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமல் அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொள்ளு வந்து சாப்பாட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. கீப் ஸ்மைலிங்.